படம் அதெல்லாம் ஒரு மொக்க படங்க, அதை போய் எடுத்துக்கிட்டேன் நடிச்சுக்கிட்டு சும்மா அதுக்கு சும்மா இருக்கலாம். அவரு ஆரஞ்சு மிட்டாய் நல்ல ஸ்டோரி தான் ப்ரோ, என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் படத்துக்கு. விஜய் சேதுபதிக்கு கமர்ஷியல் மூவினாலே அவ்வளவா நல்லா இருக்காதுண்ணா. அது படம் டைட்டில் மாதிரி தான் ப்ரோ, ஒண்ணுமே புரியல. ஆனா எங்களுக்கு ஆடியன்ஸா பொறுத்த வரைக்கும் நாங்க படம் பார்த்தனா படு மொக்க தலைவா செட் ஆகல, மார்க்கெட்டிங்கே கம்மி ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்கு, ஆனா இப்போ இப்போ காலகட்டத்துக்கு அது செட் ஆகாது. நல்லா இருந்தது, ஆனா விஜய் சேதுபதி கூப்பிட்டு மொக்க பண்ணிட்டாங்க ப்ரோ. அந்த அளவுக்குலாம் அவ்வளவு நல்லா இல்ல, ஏதோ ஒரு அளவுக்கு பார்க்கலாம் ப்ரோ. அது படமா ப்ரோ, அது சுத்தமா நல்ல இல்ல ப்ரோ. அந்த படத்தை பார்க்க போயிட்டு வந்து எதுக்குன்னு இப்ப தோணுது ப்ரோ. ஃபேன்ஸ்க்காக நடிக்க சொன்னோம்னா காசுக்காக நடிச்சிருக்காரு ப்ரோ, படம் நல்லாவே இல்ல ப்ரோ. நாம சிந்திக்கிற வரைக்கும் தான் நம்ம சுயமரியாதையோட இருக்கும்னு அர்த்தம். நம்ம சிந்தனையை தடுக்கிற எதையுமே ஏத்துக்காதீங்க, நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஹீரோ யாருன்னு தெரியல, ஆனா அது கண்டிப்பா அது நேஷனல்ல வருவாங்க. ஒரு வீடியோ ஒரு ஆளு ஹீரோ மாஸ் பண்ணாப்ல ப்ரோ. ஃப்ரெண்டோட சேர்ந்து படம் பார்த்தேன் ப்ரோ, செம்மையான படம் ப்ரோ, தரமான படம், நல்லா எடுத்திருக்கேன், நல்லா ஜாலியா இருந்துச்சு. இனிமே விஜய் சேதுபதி மட்டும்தான், அவர் மட்டும்தான் இந்த மாதிரி தரமான இருந்துச்சு படம். பிஜிஎம் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸ் செஞ்சுட்டாப்ல சூப்பரா இருந்துச்சாங்க மாஸ் சான்ஸ் ப்ரோ, தெரிக்க விட்டாரு. லவ்ல வேற லெவல் இந்த படம் தான் அவருக்கு. இந்த நயன்தாராவோட வர சீன்ஸ் எல்லாம் வேற லெவல். தர்மதுரை படம் நல்ல யதார்த்தமான படம், நல்ல நடிப்பு. அவரு எனக்கு ரெண்டு மூணு தடவை படம் பார்த்திருக்கேன், நல்லா பிடிக்கும் அந்த படம். மேலும் அவர் ரசிகர் விக்ரம் வர படம் அருமையா இருக்குப்பா. அதுல ஓபனிங் சீன்ல படைய வச்சுன்னு கலக்கி இருப்பாருப்பா அவரு, ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஓபனிங் சீன் ப்ரோ. நைன்டிஸ் லவ் வந்து செம்ம ஃபீல் ஆச்சு ப்ரோ, படம் அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. இந்த லேடி கேரக்டர் வந்து நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி நல்லா சூப்பரா இருந்தது. விஜயோட விஜய் சேதுபதி நல்லா பண்ணிருக்காரு, ஆனா விஜய் அந்த மாதிரி இல்லாம பண்ண முடியாது. ஆனா இவர் பண்ணிருக்காரு, தன படம் கதாநாயகன் அடிச்சோ இல்லனாவும் நடிக்கிறாரு, கேரக்டர் ரோலும் பண்றாரு, குடுத்த ரோல் பண்றாரு. அது வந்து வேற எந்த நடிகரும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி இல்லனா கடைசி விவசாய படம் வந்திருக்காரு. விஜய் சேதுபதி தான் மெயின் ரோல். நான் தலை வேற யாராகவும் நான் இந்த சைடு நயன்தா, இந்த சைடு சமயம் சும்மா வேற யாராகவும் நான் தலைவன். ஏய்யோ, அதுல விஜய் சேதுபதி சாருடைய கேரக்டர் பக்காவா இருக்கும். அந்த ஷர்ட் கழட்டிட்டு ஒரு டாப் ஹீரோ, பட் இருந்தாலும் அவர் அந்த அதெல்லாம் யோசிக்காம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ஹாப்பி பர்த்டே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ஐ லவ் யூ நான், ஐ லவ் யூ. உங்களுக்கு வந்து மக்கள் செல்வன் என்ற பட்டத்தை வந்து நாங்களா கொடுத்தோம்னு வந்து நல்ல பேர் சொல்லுவாங்க, ஆனா நாங்களா கொடுக்கல. அது நீங்களா உங்களுடைய வாடகையில செதுக்கி நாங்களா கொடுக்கறதுதான் கல்வெட்டு மாரி, ஓகேங்களா? அது என்றென்றைக்கும் வந்து அழியாதுண்ணா. நீங்க டிராயிங் வந்து வரைஞ்சிட்டு யாரும் அழிச்சிட்டு போலாம், அது மாரி அழிக்க முடியாத ஒரு கல்வெட்டு செதுக்குறதுதான் அந்த மக்கள் செல்வன் சேதுபதி. ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ. விஜய் சேதுபதிக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி சார். ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி. மக்கள் செல்வனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் நலமுடன் வாழ்க, வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி சார். அண்ணா ஹாப்பி பர்த்டேனா விஜய் சேதுபதினா? ஹாப்பி பர்த்டே. அண்ணா விஜய் சேதுபதி ஹாப்பி பர்த்டே. அண்ணா ஹாப்பி பர்த்டேனா விஜய் சேதுபதி அண்ணா? ஹாப்பி பர்த்டே மக்கள் செல்வன். விஜய்க்கு அப்புறம் எனக்கு விஜய் சேதுபதி தான். ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி. ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி தல. ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சாருக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். தலைவா ஹாப்பி பர்த்டே. தலைவா ஹாப்பி பர்த்டே. சத்தியமா செம்ம நடிக்கிறீங்க தலைவா, பயங்கரமா. அது விஜய போட்ட மாஸ்டர்ல செம்ம அடி வச்சீங்க, வேற லெவல் தலைவா.